Hi friends, good evening. I am Shivakumar. I am back. In our introduction, I am an educationist and I am a trainer. In the training, relationship building, parenting, finance, family, health, in the areas, passion. So, நானும் என்னோட ஒய்ஃப் சாவித்ரி ரெண்டு பேரும் எஸ்என்எஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் மூலமாக புக்ஸு வீடியோஸ் ட்ரைனிங் மூலமாக நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு ப்ரொபோகேட் குட் தாட்ஸ் ஃபார் ஹேவிங் அ ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. இதை தவிர ட்ரிச்சி ப்ளஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். வி சென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் அண்ட் அது மாத்திரம் இல்லை கேட் ஃபோரம்க்கு ஐ எம் எ ஃப்ரான்ச்சைசி. வி ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கேட் எக்ஸாம் கோச்சிங். அண்ட் இப்போ கோவிட் வந்ததுலேருந்து மை பேஷன் என்ன சாவித்ரி அண்ணா, எங்களுக்கு என்ன பேஷன்னா வி ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப் அவுட் ஆஸ் மெனி பீப்புள் அஸ் பாசிபிள் பை டிசிமேட்டிங் இன்ஃபர்மேஷன். எவ்வளோ முடியுமோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுடே ஐ வாண்டட் டு பிரிங்க் சம் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் இதை கன்சால்டேட் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். மார்னிங் நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வரும். இந்த நியூஸ் பேப்பரை டைரெக்டாக நம்ம டச் பண்ணி படிக்கிறோமா? ஜஸ்ட் இன் கேஸ், இப்போ நீங்கள் பாம்பேயில் பார்த்தீங்க, ஒரு பீஸா டெலிவரி பாய், அந்த பீஸா டெலிவரி பாய்க்கு கோவிட் பாசிட்டிவ். அவர் வீடு வீடாக போய் டெலிவரி பண்ணியிருக்கார் அண்ட் அவர் கோவிட் பாசிட்டிவ் இருந்ததுனால இப்போ 72 ஃபேமிலி குவாரண்டைனில் இருக்காங்க. பை சான்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் பாய்க்கு கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் ஹச் அப்படின்னு தும்புறார், அந்த தும்பல் பேப்பரில் நிற்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தும்பும் போது ஒரு வாட்டி தும்பும் போது எவ்வளோ வைரஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் வைரஸஸ். 10 பில்லியன், இப்போ உங்களுக்கு தெரியும் 100, 1000, 10,000, 10,000னா 1 followed by 4 0, 1 lakh-னா 1 followed by உங்களுக்கு 5 0, 10 lakh-னா 6 0, 10 lakh-னா 1 million, 1000 million-னா 1 followed by 9 0s, அதான் 1000 million இஸ் 1 billion. இங்கே 1 followed by 10 0s, அதான் 10 billion. ஒரு தும்பலில் அவ்வளோ வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் இப்போ பேப்பரில் இருக்குது. இப்போ பேப்பர்லேருந்து அந்த வைரஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணி பார்த்தேன்னா, கார்ட்போர்டு பேப்பரில் அந்த வைரஸ் டைரெக்டாக போயிடாது, அதோடய எனர்ஜி குறைஞ்சினே போகும். இது ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க, அதோட எஃபிகசி பாதியாகும். அப்படின்னா இப்போ 10 பில்லியன் வைரஸ்ஸு உங்களுக்கு இப்போ பேப்பரில் வச்சிங்கன்னா 24 hours ஆகும். எஸ் 24 hours அப்புறம் 10 பில்லியன் வைரஸ் 5 பில்லியனாக இருக்கும். இன்னும் 24 hours கழிச்சு 2.5 பில்லியனாக இருக்கும். அப்படின்னா அதோட எனர்ஜி குறையிறதுக்கு பல நாள் ஆகும். அப்போது நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியணுமா வேணாமா? அட்லீஸ்ட் பேப்பர் படிச்சுட்டு கேன் வி வாஷ் அவர் ஹேண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லை, இஃப் யூ டேக் பிளாஸ்டிக்ஸ், இப்போ பிளாஸ்டிக்ஸில் எடுத்திங்கன்னா வீட்டுக்கு பால் வருது, இதை சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொண்டு வரோமா இல்லாட்டா டைரெக்டாக இதை கட் பண்ணி யூஸ் பண்ணுறோமா? பிகாஸ் உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸில் அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் 7 hours. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம், பயங்கர கூட்டம் இருக்கும். அதில் ஒரு ஆள் ஒருத்தருக்கு COVID-19 இருந்தனா அவரோட வைரல் லோடு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் போய் விழும். அப்போது ஹவு டு வி சானிடைஸ்? இந்த பாயிண்ட் கேன் வி டேக் இட் கேர்ஃபுல்லி. இதோட ஹாஃப் லைஃப் தட் இஸ் பாதி உயிர், வைரஸோட பாதி உயிர் 7 hours அப்புறம் இருக்கும். கா உயிர் இன்னொரு 7 hours, 14 hours அப்புறம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் எக்ஸ்போனென்ஷியலி குறைஞ்சினே வரும். அண்ட் இஃப் யூ டேக், இதை தவிர நீங்கள் எடுத்தீங்கன்னா காப்பர், காப்பரில் 4 hours தான் ஹாஃப் லைஃப் பீரியட். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்தேன்னா 5.5 மணி நேரம் அதோட ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டில் கண்ணுக்கு தெரியாமல் அது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம ஒன்று பண்ணலாமே, இந்த சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணலாமே. ரைட்டுங்களா? சூரிய வெளிச்சத்தில் 10 நிமிஷம் வச்சேன்னா அதோட ஆஃப் லைஃப் பீரியடுக்குலாம் ஒன்றும் ஆகுது, அதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட வெஜிடபிளை வாஷ் பண்ணுறீங்களா? ரைட்டுங்களா? ஸோ வெஜிடபிளை வாஷ் பண்ணோன்னா நான் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வி யூஸ் ஆப்பிள் சைடர் வினிகர்.
இல்லாட்டா சோடா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். இப்போது இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் சோடா வச்சுன்னா வைரஸ் செத்து போகாது, ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் இந்த வெஜிடபிள் க்ளீன் ஆகும். க்ளீன் ஆன அப்புறம் நல்ல ரன்னிங் வாட்டரில் இதை வாஷ் பண்ணணும். ஏன்னா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது தான் அந்த வைரஸ் வந்து தருவா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் கேரட், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்காங்க, அதில் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க நான் படித்ததில். ஸோ ப்ரஷ் எடுத்து ரப் பண்ணிங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணலை, பட் இது பண்ணினா இன்னும் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் வி டேக் ப்ரிகாஷன் ஃபார் ஆல் திஸ் ரைட்? இப்போ நோ ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். வாட்டர், இப்போ சில பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சப்ளை அண்ட் உங்களுக்கு சானிடேஷன் எடுத்திங்கன்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டரும் சில வாட்டி மிக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வைரஸ் வந்து மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் FOTன்னு சொல்லுவாங்க, ஃபீரல் ஃபீக்கல் ஓரல் டிரான்ஸ்மிஷன். தட் இஸ் உங்களுக்கு மோஷன் மூலமாக வாட்டர் வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு போகிறது. கேட்குறதுக்கே ஹாரிபிளாக இருக்குது, பட் இதுலேருந்து வைரல் லோட் ரொம்ப அதிகமாக போகிறது. பட் லக்கிலி ட்ரிச்சியில் வந்து வாட்டர் சப்ளை இஸ் குட். பட் ஆனாலும் கேன் வி டேக் ப்ரிகாஷன், என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஏரியாவில் வந்து அது மாதிரி போச்சுன்னா என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம்? ஸோ என்னோட சஜஷன், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, வி ஆர் ஆல் சேஃப் தேங்க்ஸ் டு அவர் கார்பரேஷன், வி ஆர் கெட்டிங் குட் வாட்டர். பட் ஆனாலும் வை டேக் த ரிஸ்க்? இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸை என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பாயில் பண்ணுங்கள் வாட்டர் 56 டிகிரி சென்டிகிரேட், லியூகோவாம் வாங் வாட்டருக்கு மேலே 56 டிகிரி சென்டிகிரேட். தட் இஸ் நீங்கள் ஒரு 60 டிகிரிக்கு பண்ணால் போதும், ஈவன் வாட்டர் பாயில் ஆனும் தேவையில்லை. ஜஸ்ட்டு 56 டிகிரி போனோன்னா அந்த வைரஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிடும், அதை வந்து நீங்கள் கொண்டுடலாம். அப்படின்னா என்ன வாட்டர் வீட்டில் கன்சியூம் பண்ணுறீங்களோ வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சியூம் பண்ணுங்களேன். கேன் வி மேக் இட் அ ரூல்? ஸோ இது வரைக்கும் என்ன சொன்னால் வாட்டரை பாயில் பண்ணி கன்சியூம் பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள், முடிஞ்சனா ரூட் வெஜிடபிள்ஸை ப்ரஷில் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வருதோ ரைட் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ் டு ஸ்டீல் கொஞ்சம் அதை சானிடைஸ் பண்ணிக்கோங்க. லெட்டஸ் டேக் இட், ஏன்னா எங்கேருந்து வரும் வீ டோன்ட் நோ, எங்கேருந்து என்ட்ரி வரும் வி ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். இன்னொரு க்வெஸ்டன், இப்போது மாஸ்கிட்டோ எடுத்துக்காங்க, கொசு. இப்போ கொசு ஒருத்தரை கடிக்கும், இன்னொருத்தரை போய் கடிச்சேன்னா இந்த வைரஸ் அதில் டிரான்ஸ்மிட் ஆகுமா? தட்ஸ் அ வண்டர்ஃபுல் க்வெஸ்டன். கொசு மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுமா? லக்கிலி குட் நியூஸ் என்னென்னா இந்த வைரஸ் வந்து உங்களுக்கு த்ரோட், டங், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லங்ஸுக்கு தான் அதிகமாக போகிறது. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தே ஆர் வெரி ஷுவர் தட் இது வந்து மஸ்கிட்டோ பைட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகாது. ஐ திங்க் தட் இஸ் வெரி குட் நியூஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பட் ஆனால் இப்போ பக்கத்து வீட்டில் அவர் COVID-19 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஹச்சுன்னு எங்கேயாவது தும்மினார், அது மேலே ஒரு ஈ உக்காண்ட்டு, அந்த ஈ வந்து நீங்கள் சாப்பிட போகிற ஆப்பிள் மேலே உக்காண்டதுன்னு வச்சுக்கோங்க, யூஆர் அட் அ ரிஸ்க். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க, என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டேன்னா இட் வில் பி மச் பெட்டர். இன்னொன்று ஸ்மால் பாயிண்ட்ஸ், இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் ஆப்ஜெக்ட் இருந்தால் வைரஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் குளிரில் வைரஸ் ஆகாது. 5 டிகிரி சென்டிகிரேட் ஃப்ரிட்ஜில் அதான் டெம்பரேச்சர் பொதுவாக இருக்கும், அதில் வந்து வைரஸ் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாலும் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது இஸ் மச் பெட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இப்போது நான் வந்து சில ஷாப்ஸுக்கு போனேன் லாக்டவுனுக்கு முன்னால், ஏர் கண்டிஷன் வச்சுருந்தாங்க, ஏர் கண்டிஷன் வச்சுருக்காங்க ஆனால் மாஸ்க் போடலை. ஸோ அப்போ அந்த ஷாப்கீப்பர்கிட்ட சொன்ன, நீங்கள் ஏர் கண்டிஷன் வச்சுருக்கீங்க, அதே ஏர் தான் சர்க்குலேட் ஆக போகிறது. ஸோ ஒருத்தர் தும்பினாலும் இல்லாட்டா ஒருத்தரோட மூச்சு காற்று வந்து அங்கே சர்க்குலேட் ஆச்சுன்னா அது உங்கள் சிஸ்டம்குள்ளே போகிறதுக்கு இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், போகலாம். ஸோ ஏர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு லாக்டவுன் போனாலும் ஏர் கண்டிஷனில் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஸ்விட்ச் ஆஃப் த ஏசி. இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் கேசஸ் இருக்குது, பட் சிங்கப்பூர் இவ்வளோ ப்ரிகாஷன் எடுத்தும் கேஸ் இருக்குது. ஏன்னா சிங்கப்பூரில் 2 கிளைமேட் உண்டு அட் அ டைம், வெளியில் பார்த்தீங்கன்னா சம்மர், உள்ளே பார்த்தீங்கன்னா வின்டர். ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டாலே மாலு லிஃப்ட்டு எங்கே போனாலும் உங்களுக்கு ஏசி சில்லுன்னு இருக்கும்.
ஏர் கண்டிஷன் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வைரல் ட்ரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ மை சின்சியர் சஜஷன், சம்மர் கஷ்டம்தான், பட் இஃப் யூ கேன் அவாய்ட் ஏர் கண்டிஷன், அதுவும் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிங்கன்னா, வீ கேன் ஸ்டாப் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் த வைரஸ் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ். ஸோ ஐ ஹோப் ஐ ஹாவ் ஷேர்ட் ஆல் தீஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் யூ, ரைட்டுங்களா? ஸோ மெயின் திங் என்னென்னா, எனி சர்ஃபேஸில் இந்த வைரஸ் கேன் த்ரைவ். ஸோ வந்து அதை வாஷ் பண்ணுங்கள். செகண்ட், பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை குடிங்க. ஸோ தட் ஈவன் ஃபீக்கல் ட்ரான்ஸ்மிஷன் அது மாதிரி ஆகாது, பட் இருந்தாலும் யூ கேன் ஹாவ் சேஃப்டி. ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே இஸ், உங்களுக்கு வந்து அனிமல்ஸ், இப்போ நிறைய பேர் டாக் பெட்ஸாக வச்சுருப்பாங்க, அந்த பெட்டிலேருந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகும்னா இட் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் டாக்ஸ். ஸோ அனிமல்ஸ்லேருந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கேட்டுலேருந்து, கேட்டுக்கு வரும் வைரஸ். இப்போது உங்களுக்கு டைகருக்கே, ஐ திங்க் சம்வேர் யூஎஸில் ஜூவில் வந்து டைகருக்கு அதுக்கே வைரஸ் வந்திருக்கு. ஸோ கேட்டுக்கு வந்து வைரஸ் வரும், ரைட்டுங்களா? ஆனால் அது எஃபெக்ட் பண்ணாது, பட் கேட்லேருந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு வராது. ஸோ வீட்டில் யாராச்சும் பூனை பெட்டானா, ட்ரிச்சியில் அவ்வளோவா பூனையை பெட்டாக வச்சு நான் யாரையும் பார்த்ததில்ல, பட் உங்களுக்கு பூனையிலேருந்து ட்ரான்ஸ்மிஷன் மனுஷனுக்கு வராது. ஆனால் மனுஷன்லேருந்து பூனைக்கு வரலாம், அப்படி வந்ததுனாலும் பூனையை எஃபெக்ட் பண்ணாது, அந்த அளவுக்கு இட் வில் நாட் எஃபெக்ட். ஐ ஹோப் இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஷேர்ட் வித் யூ வில் பி யூஸ்ஃபுல். பட் இப்போ போக போக ரிசர்ச் வாட் தே ஆர் ஃபைண்டிங் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு ப்ரிவெண்ட் ஆர் டு ரெடியூஸ் ARDS, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், டிசீஸ் சிண்ட்ரோம், இஸ் வைட்டமின் டி. ஸோ டுமாரோ வீ கேன் ஹாவ் அ டிஸ்கஷன் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நாட் டுமாரோ, ஐ திங்க் டே ஆஃப்டர் டுமாரோ, ஆன் வைட்டமின் டி. ஐ கிவ் யூ அ லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ஸ்டடி, இது வேர்ல்டு வைட் பண்ணியிருக்காங்க. எக்யூப் யுவர் செல்ஃப். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, த மோர் நாலேஜ் யூ ஹாவ், த மோர் இன்ஃபர்மேஷன். செந்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த படத்தில் பாய்ஸ் படத்தில் சொல்லுவார், அவர் பிச்சைக்காரனாக இருப்பார், ரைட்டுங்களா? அவர் சொல்லுவார், ஐ ஹாவ் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கோ, அந்த அளவுக்கு வி ஹாவ் பவர். வி வில் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் மேஜர் எபிடமிக். ஏன்னா திஸ் அண்ட் ஒன் லாஸ்ட் காஷன், அதிகமாக சாப்பிடாதீங்க இந்த நேரத்தில். திஸ் இஸ் நாட் அ டைம் டு பார்ட்டி அண்ட் மேக் பனானா மில்க் ஷேக், கேக் புட்டிங். இது ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஏன்னா வீட்டில் வந்து அவங்க வந்து இப்போ ஹாலிடேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோமோ, சுகர் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம இம்யூனிட்டி குறையும். ஸோ இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் ஆக்கிறது, ஃபோர்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். வித் திஸ் மெசேஜ் ஐ சைன் ஆஃப். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ட்ரிச்சி வில் வின், தமிழ்நாடு வில் வின், அண்ட் இந்தியா வில் வின். ஆல் தி பெஸ்ட்.